ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது மாதிரி கேஜ் செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் வீட்லேயே. ஓகேவா? இது செய்கிறதுக்கு வந்து 90 ரூபீஸ் தான் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? இது என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னா, இந்த ஃபேனில் வரும் பார்த்திங்களா, இந்த ரவுண்ட் ஷேப்பில், இது வந்து ஒரு 2 க்ரீன் நெட்டு வந்து அதுக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ பேர் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு போதும். கட்டு கம்பி தேவை. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸ், 2 மேலே இருக்குது, கீழே இருக்குது, 2 சேர்த்து இந்த ஃபேனோட மெட்டீரியல் வந்து 20 ரூபீஸ் ஆகிடும். க்ரீன் நெட்டு வந்து ஒரு 50 ரூபீஸ் வாங்க போதும். கட்டு கம்பி 20 ரூபீஸ் வாங்க போதும். ஓகேவா? இது பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா தெரியும் எப்படி செய்கிறதுன்னு. அப்படி உங்களுக்கு இல்லை, எனக்கு ஐடியா இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் இது உங்களுக்கு ஒன்று செஞ்சே காட்டுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் மேலே கீழே இது மாதிரி செட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த பச்சை வலையை சுற்றிட்டு இந்த கட்டு கம்பி போட்டு கட்டுறது தான் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸி. நீங்கள் கடையில் நார்மலாக மரக்குண்டுலாம் வாங்கினா 500 அது மாதிரி அதிகமாக அதுக்கு மேலேயே சொல்லுவாங்க. இதுமாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சிக்கிட்டால் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோழி வாங்க போகிறீங்கன்னா இது எடுத்துகிட்டு போகலாம். சின்ன கோழிங்க, லவ் பேர்ட்ஸ் இவ்வளோ பெருசு வேணால் சின்ன இதுவே போதும். ஸோ வேறு மாதிரி பெரிய இது புறா வாங்குறதுனா பெஸ்ட்டு, இது எடுத்துகிட்டு போகலாம். ஃபேன்சி புறா வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் எடுத்துனா இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. டோர் வந்து இது மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு டோரும் நம்மளே செஞ்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஓகேவா? அதான் என்ன சொல்கிறேன்னா, லவ் பேர்ட்ஸு, ஃபின்ச்சஸ், பட்ஜிஸ் அது மாதிரிலாம் இந்த மாதிரி கூண்டில் போட்டு நீங்கள் வளர்க்காதீங்க தான் சொல்லுவோம். நிறைய வீட்டில் நான் பார்த்துட்டேன். ஏன்னா அது அவ்வளோ சின்ன கூண்டில் அது எப்படி சுதந்திரமாக பறக்கும் தெரில. நீங்கள் கூண்டில் போட்டு அடித்து வளர்க்கலாம். அதுக்குன்னு இவ்வளோ சின்ன கூண்டுலாம் வளர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை விட கொஞ்சம் பெருசாக நீங்கள் பண்ணிங்கனாலே அதுக்கு போதும். ஏன்னா இது ரொம்ப சின்னது, கண்டிப்பாக அதுக்கு பத்தாது. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க, அதான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.